வணக்க மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல பார்க்க போறது 2023 ரிலீஸ் ஆன 250 படங்கள்ல எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான டாப் 10 சிறந்த படங்களை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டென்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது சைக்கோ த்ரில்லர் ஆலிசான போர்த்தொலி. தொடர்ந்து பெண்களை மட்டும் குறி வச்சு கொலை பண்ற சைகோவை தேடி ரம்மி நாயகன் சீனியர் போலீஸ் ஆபீசர் சரத்குமாரும் அவரோட ட்ரெயினி அசோக் செல்வனும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த சைகோவுமே கண்டுபிடிச்சாங்க. ஆனா டைரக்டர் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இந்த கொலைகளை பண்றது இந்த சைகோ கிடையாது, வேற சைகோன்னு. படம் எங்கேயுமே போரிங்க இல்ல, நல்ல எங்கேஜிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. சரத்பாபுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ரெண்டாவது சைக்கோ பாத்துக்கான அந்த ரீசனுமே நல்லா இருந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல ராட்சசன் மாதிரி ஒரு சைக்கோ த்ரில்லர் எதிர்பார்த்திருந்த நம்மளுக்கு போர்த்தொழில் மாதிரி ஒரு நல்ல மூவியை கொடுத்து இந்த இயக்குனர் ஜெயிச்சிருக்காரு. நைன்த் பிளேஸ பிடிச்சிருக்கிறது மணிகண்டனோட குட் நைட். ஒரு குரட்டைய வச்சுக்கிட்டு இவ்வளவு அழகா ஸ்டோரியை நரேட் பண்ணி படத்தை எங்கேஜிங்கா கொண்டு போலான்னு இந்த படத்தோட டைரக்டர் நிரூபிச்சிட்டாரு. குரட்டையால கஷ்டப்படுற ஹீரோ மணிகண்டன், ராசு இல்லாதவனு தன்னை தாழ்த்திக்கிற ஹீரோயின், ஹீரோவோட மாமா அக்கா அவங்களோட குழந்தையின்மை பிரச்சனை, ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அவங்கள சுத்தி இருக்கவங்களையும் அழகாவே காட்டி இந்த மூவியை ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாரு இந்த மூவியோட டைரக்டர். மணிகண்டனோட பர்ஃபார்மன்ஸை நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது, ஆல்ரெடி ஜெய் பீம்லயே பார்த்துட்டோம். அந்த அளவுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸை இந்த குட் நைட்லயும் அவர் கொடுத்திருந்தாரு. எட்டாவது பிளேஸ பிடிச்சிருக்கிறது கிடா. ஒரு வயசான தாத்தா தான் பேரனுக்காக தீபாவளிக்கு டிரெஸ் எடுக்கிறதுக்கு அவரோட கெடாவை விற்கிறதுக்கு என்னவெல்லாம் கஷ்டப்படாதுங்கிறது இந்த மூவியோட கோர் ஸ்டோரி. ஆனா இந்த கதையோட அடிஷனலா காளி வெங்கட்டோட அந்த கறிக்கடை போற ஸ்டோரியையும் அவரோட மகனோட லவ் ஸ்டோரியையும் ஆட் பண்ணி ரொம்பவே அழகா அந்த மூவியை நகர்த்தி கொண்டு போயிருந்தாரு டைரக்டர். படத்துல அந்த பையனுக்கும் கெடாக்கும் இருக்க பாண்டிங், அந்த தாத்தாவோட மனவேதனை, காளி வெங்கட்டோட தன்மான பிரச்சனை, காளி வெங்கட்டோட பையனோட லவ் ஸ்டோரின்னு ரொம்பவே அழகா இந்த படம் போச்சு. ஆனா இந்த படத்துக்கு தியேட்டர்ல ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இந்த படம் ஓடிடியில அவைலபிளா இருக்கு, ஒரு தரமான படம், செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல செவன்த் பிளேஸ பிடிச்சிருக்கிறது இருகப்பற்று. கப்பல்ஸ்குள்ள வர சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் எந்த அளவுக்கு பெருசாகி அவங்களோட லைஃபையே ஒட்டுமொத்தமா பாதிக்குது, டைவர்ஸ் வரைக்கும் போகுதுங்கிறத ரொம்பவே அழகா அந்த மூவில சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீக்கு சானியா ஐயப்பன் மேல இருக்க ஈகோ கிளாஸ், ரதா ஸ்ரீநாத்துக்கு விக்ரம் பிரபு தன்னை விட்டு போயிடுவாரோன்னு இருக்க பயம், வித்தார்த் பிசினஸ் பண்ண முடியலங்கிற ஏக்கத்தை அபர்ணதி கிட்ட வெறுப்பா காட்டுறது அப்படின்னு மூணு கப்புள்ஸோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை பத்தி ரொம்பவே அழகா பேசியிருப்பாங்க. இந்த மூணு கப்புள்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்புள்ஸ்னா வித்தார்த் அபர்ணதியோட ஸ்டோரி தான். அடுத்து ஆறாவது பிளேஸ்ல இருக்கிறது ஜோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி பார்த்த பிள்ளை கிடைச்சிச்சு இந்த படத்தை பாக்குறப்ப. ஸ்டோரின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப நார்மலான ஸ்டோரி தான். ஹீரோ ஜோ ஹீரோயினும் காலேஜ்ல பார்த்து லவ் பண்றான். ஹீரோயினுமே ஒரு கட்டத்துல ஹீரோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருது. அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா தான் போய்க்கு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க. அந்த பிரிவை தாங்க முடியாம ஹீரோ அவனை வருத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஜோவோட லைஃப் மாறிச்சா, அவன் சந்தோஷமா இருந்தானா இல்லையா, இதான் இந்த மூவியோட ஸ்டோரி. மூவியோட ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நார்மலா இருந்தாலும் இந்த மூவியை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வர்ற ஃபீலிங் என்னன்னா, இந்த மாதிரி சம்பவம் ஸ்கூல் காலேஜ்ல எனக்கும் நடந்திருக்கு, இல்ல எனக்கு நடந்திருந்தா நல்லா இருக்குமேனு ரிலேட் பண்ணி பாத்துக்கிறாங்க. ஜோவோட லவ்வை தாண்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க அவனோட பாண்டிங் ரொம்பவே அழகா இருந்துச்சு. பிரேமம் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி எனக்கு பிடிக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு தரமான மூவி. அடுத்ததா அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பார்க்கிங். ஹரிஷ் கல்யாணம் எம்எஸ் பாஸ்கரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, மாடி போர்ஷன்லயும் கீ போர்ஷன்லயும். அங்க ஒரே ஒரு கார் பார்க்கிங் தான் இருக்கு, அதுல நம்ம ஹரிஷ் கல்யாணம் புது கார் வாங்கி நிப்பாட்டிடுறாரு. ஆரம்பத்துல ரெண்டு பேத்துக்கு ஸ்மூத்தா போன ரிலேஷன்ஷிப் போக போக இந்த பார்க்கிங்னால இடைஞ்சலாகுது. எம்எஸ் பாஸ்கருமே ஓனர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, கார் பார்க்கிங் கார்க்கு மட்டும்தான், பைக்குக்கு கிடையாதுன்னு சொல்ல, நானும் கார் வாங்குறேன் இவரும் கார் வாங்கி ஈகோ கிளாஸ் ஆகுது ரெண்டு பேத்துக்கும். சாதாரண கார் பார்க்கிங் ப்ராப்ளம் அடி தடி வெட்டு குத்து கொலை அளவுக்கு போயிருது. என்னதான் இந்த படத்துல ஹீரோ ஹரிஷ் கல்யாணம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுல எம்எஸ் பாஸ்கர் தான். மலையாளத்துல வெளிவந்த ஐயப்பனும் கோசியும் பார்ட் டூ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல மூவி, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது வெற்றிமாறனோட விடுதலை. ஸ்டோரிக்கு தான் ஹீரோ, ஹீரோக்கு ஸ்டோரி கிடையாதுன்னு வெற்றிமாறன் ரொம்ப அழகாவே சூரிய கதைநாயகனை கொண்டு வந்து நிரூபிச்சிட்டாரு. கனிம வளங்களை சுரண்ட அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் படம் உருவாகுது வாத்தியார் தலைமையில. இந்த வாத்தியார பிடிக்க போலீஸ் படை வருது. இந்த படையில ஒருத்தன் தான் குமரேசன் கான்ஸ்டபிள். அவன் எப்படி வாத்தியார பிடிச்சான், அவன் மக்கள் படைக்கு ஆதரவா நிக்க போறானா இல்ல போலீஸுக்கு ஆதரவா நிக்க போறானா, இதான் இந்த ஒட்டுமொத்த விடுதலை பார்ட் 1. அஸ் யூஸ்வல் வெற்றிமாறனோட எல்லா படங்களும் மாதிரி இந்த படமே ஒரு தரமான படம் தான். இந்த படத்தை வெற்றிமாறன் ஜெயமோகனோட துணைவன் சிறுகதையிலிருந்து எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஹைலைட்டான ஒரு சீன்னு சொன்னா அது எது தெரியுமா, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூர சம்பவம், வாட்சாத்தி சம்பவத்தை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த மூவியோட பெரிய ஹைலைட்டு. அடுத்து இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது சித்தா. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல சமூகத்துக்கு தேவையான ஒரு படத்தை எஸ் யூ அருண்குமார் எடுத்திருக்காரு. இதுவரையும் தமிழ் சினிமாவில் சித்தார்த்த ஏகப்பட்ட படங்கள் நடித்திருந்தாலும் அவரோட கெரியர் பெஸ்ட் மூவினா இந்த
ஜித்தா தான் அந்த அளவுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு துப்புரவு பணியாளராக இருப்பாங்க. ஹீரோயினா இப்படித்தான் இருக்கணும், அழகா இருக்கணும், ஒரு ஐடி ஜாப்ல இருக்கணும்னு அந்த ஒரு மித்த உடைச்ச படம் இந்த படம். ஒரு சித்தப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்க பாண்டிங் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு பாலியல் செங்கலுக்கு உள்ளாகுது. அந்த பொண்ணை தேடி அந்த சித்தப்பா போறாரு. அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிச்சாரு, கண்டுபிடிச்ச உடனே அந்த அக்யூஸ்டை என்ன பண்ணாருங்கிறதா இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரி. படம் ரொம்பவே இயல்பா போயிருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே எந்த சீனையுமே மிகைப்படுத்தாம ரொம்பவே நார்மலா எடுத்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்க மூவி அயோத்தி. அயோத்தி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யாரும் எதிரே பார்க்கல இந்த படம் இப்படி இருக்கும்னு. ஆனா ஒரு தரமான செய்கையை செஞ்சு விட்டு போயிருச்சு. வடக்குல இருந்து ராம ஸ்பரத்துக்கு வர்ற ஒரு ஃபேமிலி திடீர்னு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போற அந்த ஃபேமிலியோட அம்மா, அந்த அம்மாவோட சடலத்தை வடக்குக்கே கொண்டு போக என்னென்ன கஷ்டப்படுறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதுக்கு யார் ஹெல்ப் பண்றான்ற ஒரு அழகான ஸ்டோரியை நரேட் பண்ணிருப்பாரு இந்த மூவியோட டைரக்டர். இந்த மூவியோட ஹைலைட்டான ஒரு விஷயம்னா அது என்ன தெரியுமா, இந்த மூவில அந்த வடக்கு ஃபேமிலி பேசுற எல்லாமே ஹிந்தி தான். மக்களோட புரிதலுக்காக தமிழில் பேசுவார்கள்னு மாத்தாம அவங்க ஹிந்திலே பேசுறது ரொம்பவே அழகா இருந்துச்சு. படத்துக்கு மொழி தேவை கிடையாது, எமோஷன்ஸ் தான் தேவைங்கிறது ரொம்பவே அழகா இந்த மூவில காட்டியிருக்காங்க. சசிகுமார் என்னதான் மொழி தெரியாம இருந்தாலும் அவங்களோட எமோஷன்ஸ் அழகாவே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுப்பாரு. கிளைமேக்ஸ்ல சசிகுமார் அவரோட பேரை ரிவீல் பண்ற அந்த ஒரு சினிமா அல்டிமேட்டான சீன் தான். மனிதம்ன்ற ஒண்ணு இன்னுமே இருக்கு சாவலங்கிறத ப்ரூவ் பண்ண படம் தான் இந்த அயோத்தி. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது கூழாங்கல். இந்த படத்துக்கு ஏன்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்க, அந்த அளவு ஒருத்தான படமா தரமான படமா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தான படம் தான். இந்த படத்துக்கு அவங்க மெனக்கெட்டு இருக்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமா மெனக்கெட் இருக்காங்க. படத்துல லைவ் சவுண்ட யூஸ் பண்ணிருப்பாங்க, ஆர்டிபிசியல் எதையும் சேர்த்திருக்க மாட்டாங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபியுமே தரமா இருக்கும். படம் ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு குடிகாரன் தன்னோட கோபிச்சுக்கிட்டு போன பொண்டாட்டிய தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு போவான். அந்த பையனத்துல தன்னோட பையனுக்கும் அந்த குடிகாரனுக்கும் நடந்த ஒட்டுமொத்த சம்பவம் தான் இந்த கூழாங்கல். ஒரு பொண்ணு குடிகாரனை கட்டிக்கிட்டு எந்த அளவு கஷ்டப்படுதுன்றதையும் அந்த கிராமத்தோட வறுமையும் ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு எதார்த்தமான மூவிஸ் ரொம்பவே பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும். இதுதான் என்னோட டாப் 10 சிறந்த படங்கள் 2023. உங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க, அப்படியே ஒரு கமெண்டையும் போட்டு விட்டுருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை பாக்குற வரையும் டட்டா பை பை வாட்டா.